நண்பன் துரை அவங்கிட்டருந்து நிறைய கற்றுருக்கேன். நம்ம சிவா சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கில் அடிச்சுக்கவே முடியாது. எனக்கு ஏதாவது அப்செட் மூடாக இருந்தால் துரையை போய் பார்த்து, துரை நம்ம எதாவது கதை சொல்லுங்க துரை, உங்கள்கிட்ட எமோஷனலான கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்பேன். அந்தளவுக்கு நண்பன் நிறைய விஷயங்கள் அவன்றது கற்றுட்ருக்கேன். என்னுடைய படங்களில் எமோஷன் இருக்கிறதுக்கு அவர் என்னை பாராட்டுறதும், நான் வந்து அவர் கூட ஷேர் பண்ண விஷயங்களும் வந்து அவர் எனக்கு நான் கதை சொல்லும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி ஒரு நண்பனாக நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அவருடைய படம் அப்படிங்கும்போது நண்பன்கிறவக்காக சொல்லலை நான். அதாவது இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பார்த்துட்டு எல்லா ஷார்ட்லேயுமே ஒரு ஆக்ஷன் இருந்தது, ஒரு வைப் இருந்தது, ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, இதுக்குள்ளே உயிரோட்டமான ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு அழுத்தமான விஷயத்தை, இன்டென்ஸ்டான விஷயத்தை இல்லாமல் தர படமே பண்ண மாட்டேன். அப்படி அந்த எமோஷன் இல்லாமல், ஒரு எமோஷன் இல்லாமல் ஒரு டைரக்டர் படம் பண்ணாங்கன்னா அந்த படம் தோல்வி தான். அதனால தான் வந்து துரை இன்னும் 23 வருஷமாக இருந்துட்டு இருக்காருன்னா, அவரோட ஒவ்வொரு படம் முகவரியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தலைநகரம் 2 வரைக்குமே ஏதோ ஒரு எமோஷனில் ஹேண்டில் பண்ணியிருப்பார், டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ இந்த எமோஷனை நம்புற டைரக்டர் எல்லாருமே ஜெயிப்பாங்க, ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம் துரை, வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி. பிகாஸ் நீ எமோஷன் நம்புற ஆள், கண்டிப்பாக ஜெயிப்பேன். அப்புறம் சுந்தர் சிங் சார் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ரொம்ப நோட் பண்ணுற டைரக்டர்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவருடைய ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தீய வேலை செய்யணும் குமாரில் எங்கேயோ அப்ராட் போகிறப்போ ஒரு நைட்டு 3 மணிக்கு இதில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு ஒரே சிரிப்புனா சிரிப்பு, நான் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அப்போ உடனே எனக்கு சே என்ன மனுஷன் இப்போ இப்படியெல்லாம் பண்ணமன்ட்ருக்காரு. அவருடைய கமர்ஷியல் அப்ரோச் வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, அவர் அவருடைய என்ன சொல்கிறது கேமரா சென்ஸ் ஆகணும் சரி, நிறைய நோட் பண்ணுவேன். இவர்கிட்டருந்து என்னென்னலாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்குவேன். அப்படி என்னை இம்ப்ரெஸ் பண்ண பெரிய டைரக்டர் அவர். அவருடைய அவர் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அந்த கமர்ஷியல் அப்ரோச் இருக்கிற ஒரு டைரக்டர் நடிகனா இன்னொரு டைரக்டர் படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கும்போது, அது சுந்தர் சிங் நடிக்கிறார் அப்படிங்கும்போது, டெஃபினட்டாக அதுக்குள்ளே சம்திங் இஸ் தேர், ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம் இருக்கும். அதேமாரி துரைகிட்ட ஒரு எமோஷனலான விஷயம் இருக்கும். ரெண்டு சேரும் கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு தான். வாழ்த்துக்கள்.